அனைவருக்கும் வணக்கம். இந்த பரிகாரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி ஜோதிட உலகத்தில் வந்து பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பரிகாரம் பண்ணால் வந்து வினைகளை அகற்றிவிடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. பரிகாரம் பண்ணால் எல்லாமே சரியாக போயிடுமா? சில விஷயங்கள் வந்து பிரச்சனையை கம்மி பண்ணுறதுக்கும் அதே மாதிரி நம்ம விதி பயனை வந்து மாற்றி அமைக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயந்தான் முக்கியமான விஷயம். பிரச்சனைகள் வந்து கம்மி ஆகுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்மி பண்ண முடியும். அதே டைமில் உங்கள் மனப்பக்குவத்தை ஏற்படுத்துவதற்கு தான் இந்த பரிகாரம் சொல்லலாம். இந்த மனப்பக்குவத்தை திடமான ஒரு மனதாக மாற்றுவதற்கு தான் இந்த பரிகாரம் அப்படின்ற ஒரு விஷயமே சொல்லலாம். இந்த பரிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரெடிமேடாக எதுவுமே கிடையாது. இந்த பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது கிரகங்களும் இந்த நட்சத்திரங்களும் என்ன ஏல்பி லக்னம் என்ன போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு விஷயம்தான் இந்த பரிகாரத்தை நிர்ணயம் செய்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ பரிகாரம் செஞ்சால் வந்து எல்லாமே மாத்திர முடியுமா அப்படின்னு சொன்னால் மாத்திர முடியாது அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஏன் இதை வந்து இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து பரிகாரத்தை செய்து எல்லாத்தையும் மாற்றி விடலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து நினச்சிட்ருக்காங்க. எல்லாமே மாத்திர முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா மாற்றிட முடியாது அப்படின்ற ஒரு விஷயம்தான் இருக்குது. அப்போது ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு ஜாதகர் வந்து வந்தாங்க, அவங்களுடைய லக்னம் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம். மிருகசீரிஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதம். மிருகசீரிஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதம், மிதுன லக்னம் ஏல்பி லக்னமாக செல்கிறது அவங்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட கால நண்பர் அவர். ஆக்சுவலாக ரொம்ப நாளாக வந்து என்கிட்ட வந்து அஸ்ட்ராலஜி பார்த்துட்ருக்காரு. அவர் வந்து என்கிட்ட கேட்கும்போது, சார் மிருகசீரிஷ நட்சத்திரம் வருது சார், அப்போ மிருகசீரிஷ நட்சத்திரம் ஏல்பி லக்னம் வந்து வரப்போகுது, ஏல்பி பற்றி தெரியும் அவருக்கு, மிருகசீரிஷ நட்சத்திரம் வரும்போது எப்போ சார் வருதுன்னு கேட்டிருந்தார். 1 இயருக்கு முன்னாடி, நெக்ஸ்ட் இயர் மிருகசீரிஷ நட்சத்திரம் வருது சார் அவங்களுக்கு, மிதுன லக்னம் போகுது ஸ்டார்ட் ஆக போகுது, மிருகசீரிஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போது இந்த டைமில் வந்து நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டிய 55 வயசு அவருக்கு. ஆக்சுவலாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இடுப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க சார். நீங்கள் வந்து ஸ்டெப்பு மாடிப்படிக்கட்டி ஏறும்போது கொஞ்சம் கவனமாக ஏறுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னோம் அவருக்கு. அப்போது வந்து என்ன சொன்னார், அப்போது நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க, ரெண்டாவது கால்சியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வைட்டமின் டி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னோம் நம்ம. அப்போது அவருடைய சிந்தனைகள்லாம் அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொன்னார். என்ன பண்ணாலும் சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது தெரியும், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய கிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவருடைய கிரகங்கள் வந்து அந்த இடத்துல சாதகமாக இருக்கக்கூடிய, ஏன்னா இதை நம்ம அந்த கிரகங்கள் எல்லாம் நான் போடலை நான். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மற்றவங்கள ஜாதகத்தை நம்ம பதிவு பண்ணோம், சில பேர் பர்மிஷன் இல்லாமல் பதிவு பண்ணோம், ஏன்னா எல்லா யூடியூப் வீடியோவும் பார்த்துட்ருக்காரு, அதனால் வந்து இது போட வேண்டாம் அப்படின்னு நான் அதை போடலை. ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கால்சியம் குறைபாடு, வைட்டமின் டி குறைபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த ஸ்டெப்ஸ் ஏறும்போது கவனமாக இருக்கணும், இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டேன். என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம், சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கவனமாக இருப்பது முக்கியம். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எவ்வளோ எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி கவனமாக இருக்கணுமோ அந்தளவுக்கு கவனமாக இருந்தால் அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக இருக்கும், இல்லை அப்படின்னா பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னோம். அவருக்கு சொன்ன என்ன நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது வயதான ஒரு பெரியவர்,
அவர் வந்து ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், மனநோய் மருத்துவமனையில் இருக்கார். அவர் அவர் பேர் முதற்கொண்டு சொன்ன நம்ம அந்த பேரை வந்து இங்கே பதிவிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து அவர் மொட்டை அடிச்சிட்ருப்பார், அவருக்கு வந்து நீங்கள் பணிவிட செய்யுங்க, அவருக்கு உணவு வாங்கிட்டு போய் கொடுங்க, என்ன உணவு வாங்கிட்டு போய் கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை முதற்கொண்டு சொன்ன நம்ம, உணவு வாங்கிட்டு போய் கொடுங்க, தானமாக கொடுங்கள் அவருக்கு, அது கொடுக்கும்போது அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோம். அவர் ரெகுலராக எவ்வளோ நாள் சார் பண்ணணும், கிட்டத்தட்ட ஒரு 5 வாரம் இது மாதிரி ரெகுலராக பண்ணுங்க, இந்த 5 வாரம் வந்து சண்டே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாவே அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனையை கம்மி பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் கம்மி தான் பண்ணும், பிரச்சனையை வந்து அறவே ஒழித்து விடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. அந்த மார்க்கு கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கிரகங்கள் நினச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மார்க்கை வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணாமல் போகாது. அப்போது இதை வந்து கம்மி பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டோம். அதே மாதிரி அவர் போயிருக்காரு, அதே மாதிரி இந்த பர்சன் இருந்திருக்காரு. எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த காலகட்டத்தில் நம்முடைய வினைகள் அவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு வினையோடு தான் நம்ம செயல்படுகிறோம் அப்படின்னு முக்கியம். இந்த டைமில் அவருக்கு வந்து நம்ம சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அதனால் நம்ம எதிர்பார்த்துட்டு அவங்க காத்துட்ருப்பாங்க. எல்லாமே இன்டர் கனெக்டிவிட்டி, நெட்வொர்க்கிங்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? எல்லாமே நெட்வொர்க்கிங். நான் இப்போ வந்து காய்கறி விற்கிறேன் அப்படின்னு சொன்னால், காய்கறி வாங்க யாராவது ஒருத்தர் வாங்கணும், அதனால தான் நான் விற்கிறேன், எனக்காக நான் விற்கல, எனக்காகவும் விற்கிறேன், ஆனால் அவங்களுக்கு காய்கறி போய் சேரணும் அப்படின்ற ஒரு விதிப்பயன் இருக்குது, அதனால தான் விற்கிறேன். நான் அரிசி விற்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவங்க வீட்டில் சமையல் ஆகணும், அதனால் நான் அரிசி விற்கிறேன், எனக்கு அதில் ஒரு ப்ராஃபிட் இருக்குது. ஆனால் இந்த கர்ம பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த சேவை நான் செய்யணும் அப்படின்ற ஒரு கடமை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது யாரோ ஒருத்தர் நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான் முக்கியமான விஷயம் இல்லை. அந்த ஒருத்தர் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்க வேண்டியது வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயத்தில் தான் இந்த அஸ்ட்ராலஜர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போது வழிகாட்டுதல் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் கரெக்டாக பண்ணோன்னா நமக்கு அந்த பெயின், வலி, வேதனைகள் வந்து கம்மியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கே தவிர அறவே வந்து ஒழித்து விட முடியாது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது, ஓகேங்களா? இந்த நம்ம சொல்லும்போது இந்த சில பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியில் வரலாம்னு சொன்னோம். நம்ம மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. செக் பண்ணிட்டாரு, அது கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கா, இருக்குது. வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கா, இருக்குது. எல்லாமே வந்துருச்சு, இருந்தாலும் குறைபாடு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னோம். ஸ்டெப் ஏறும்போது கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னோம். அதே மாதிரி தான் சில விஷயங்கள் நடந்தது அவருக்கு. ஏதோ நினச்சிட்டு ஸ்டெப் ஏறும்போது என்ன பண்ணிட்டாரு, நம்ம சொன்ன எல்லா விஷயத்தையும் 5 வாரங்கள் செய்யணுமா, செஞ்சார், எல்லா விஷயத்தையும் பண்ணார், திருப்தியாக பண்ணார், அது சொல்லியே ஆகணும். கீழே விழுந்து சின்ன ஒரு ஏர்லைன் கிராக்கோட அவருடைய பிரச்சனையை வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சின்ன ஏர்லைன் கிராக்கு கரெக்டாக வந்து இந்த கால், அந்த கரெக்டாக இடுப்பு பகுதின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இடுப்பு பகுதிக்கு கொஞ்சம் கீழே வந்து ஒரு சின்ன ஏர்லைன் கிராக்கோட அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். அப்போது இவர் செய்த விஷயங்கள் அவருக்காக நம்ம சொன்னோம், அவர் அங்கே இருந்தாங்க, அதே மாதிரி மொட்டை அடிச்சுட்டு ஒரு பர்சன் இருந்தார், வயதான ஒருத்தர் இருந்தார், மனநல நோயாளி இருந்தார், அவருக்கு போய் சர்வீஸ் பண்ணார். இவர் சர்வீஸ் பண்ணுடைய நோக்கம் வந்து இவருடைய பெயின் வந்து கம்மியாச்சுன்னு சொல்லலாம். இதே அவர் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம முன்னாடியே சொன்னோம், அதனால் கவனமாக இருந்தார். அந்த வழிகாட்டுதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் ஒரு அஸ்ட்ராலஜர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் இந்த அக்ஷய லக்ன பத்தி உருவாக்கிய திரு பொதுவுடைமூர்த்தி சாருக்கு மிக்க நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த அளவுக்கு ஆய்வு பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு மூல காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் தான் மூல காரணம், ஓகேங்களா?
அப்போது ஒருத்தருக்கு போய் ஒரு யாரோ ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய உணவுக்காகவும் இவருடைய மருந்துக்காகவும் அந்த மனநோய் சம்பந்தப்பட்ட நோயாளி ஒருத்தர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவர் போனார், இவர் அந்த கரெக்டாக வந்து அவர் அந்த பர்சனுக்கு உதவினார். அந்த பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சனுக்கு உண்டான லைஃப் வந்து இவரால் ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கவனிப்பு பண்ணார், இவருக்கும் வலி கம்மியாச்சு, அந்த பர்சனுக்கும் வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது யாரோ ஒருத்தர் நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இது எதனால் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்வ ஜென்மத்தில் நம்ம செய்த வினைகளின் காரணமாக இந்த டைமில் அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு விதிப்பயன் வந்து இதில் இருக்குது. இந்த வினைப்பயன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த வினைப்பயனின் காரணமாக இந்த காலகட்டத்தில் நம்ம இந்த விஷயங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து பூர்வ ஜென்மத்தில் அவருக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு விதிப்பயன் இருக்குது, அதனால் வந்து ஹெல்ப்பை வந்து திருப்பி வாங்கிட்டார் அவர். அவ்வளோதான், நில் பேலன்ஸ், பேலன்ஸ் வந்து நில் ஆகிடுச்சு. ஒன்று வாங்கினார், ஒன்று கொடுத்துட்டார். ஓகேங்களா, அந்த நல்ல நோயாளிக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஹெல்ப் பண்ணார், அதனால் அவருடைய வாழ்க்கையில் இந்த ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம், இந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில், மெடிசன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அந்த குறைபாடுகள்லாம் நிறைய இருந்தது. இவர் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கார், ஸ்டில் இது வரைக்குமே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கார். நம்ம சொன்னது வந்து ஒரு 5 வாரம் சொன்னோம் நம்ம, இவர் அங்கே போனதுனுடைய நோக்கம் வந்து அங்கே நிறைவேறியதுன்னு சொல்லலாம். இந்த அனுபவம் வந்து சாதாரண அனுபவம் கிடையாது. யாரோ ஒருத்தர் நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதிலேருந்து நம்ம பதிவு பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அப்போது அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை, இப்போ கோயிலுக்கு போகிறது தான் பரிகாரம் கிடையாது, இந்த மாதிரி பரிகாரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 12 ராசி கட்டத்துக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போது அந்த நோயாளிகளுக்கு ஹெல்ப் பண்ணார், இவருடைய வினைகளும் வந்து கம்மியாச்சு, சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட்டோடு இவர் வெளியில் வந்துட்டார். ஸோ இவருடைய பிரச்சனைகள் வந்து கம்மியாகக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் அங்கே நடந்ததுன்னு சொல்லலாம். அதனால் பரிகாரங்கள் சொன்னோம், பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே எல்லா வினைகளும் அறுத்துற விட முடியுமா அப்படின்னு சொன்னால், முன்ஜென்ம வினைகளையும் அறுக்க முடியும் அப்படின்றது சொல்லலாம். தெய்வம் மனுஷ ரூபேனான்னு சொல்லுவாங்க, எல்லா தெய்வங்களும் மனிதருடைய உருவில் தான் இருக்கிறது. அப்போது மனிதருடைய உருவில் தான் ஒரு பிறவி இருக்கிறது. அந்த பிறவி எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், அவங்க திருப்பி நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, ஒரு விஷயம். ரெண்டாவது, அவங்களுக்கு ஏதோ பூர்வ ஜென்மத்தில் ஒரு விஷயம் பண்ணியிருப்போம், தவறாக பண்ணியிருப்போம், இந்த ஜென்மத்தில் அவங்க உங்ககிட்ட கடனை வாங்கியிருப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இது போன ஜென்மத்தினுடைய கணக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த வினைகள் வேறு இருக்கக்கூடிய தன்மை வந்து யாரோ ஒருத்தர் நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த வினைகளை அறுக்கக்கூடிய தன்மை வந்து இதில் வந்துடும் சொல்லலாம். இதே மாதிரி நிறைய பரிகாரங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, ஒன்று ஒன்றா பார்ப்போம். நன்றி, வணக்கம்.